ஆளுநர்களை வைத்து மாநில அரசின் உரிமைகளை மத்திய அரசு சிதைத்து வருவதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விவரங்கள் என்ன? இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் ஆளுநர்களை கொண்டு ஒவ்வொரு மாநில அரசையும் மிரட்டி வருவதாகவும், மாநில அரசினுடைய உரிமைகளை பறித்து வருவதாகவும், சுயாட்சி முறைக்கு ஒரு சிதைவை ஏற்படுத்தி சீர்குலைத்து வருவதாகவும் கூறி மத்திய அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், ஆம் ஆத்மி கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 2 மணி நேரத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே ஆளுநர்களை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநில சுயாட்சி முறைக்கு ஆபத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டுகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளக்கூடிய அரசை மத்திய அரசு ஆளுநர்களை வைத்து மிரட்டி வருவதாக, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. காயத்ரி, நன்றி செல்வகுமார், கூட்டம் குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.